ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் லாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பொங்கல் வருது இல்லையா, அதுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான வெசல்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் ரூபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வடலூரில் இருக்குது. இந்த கடையோட நேம் பார்த்தீங்கன்னா டிஆர்எம் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்துட்டு சபைக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க. இந்த கடை தாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடை. இதில் இல்லாத பொருளே கிடையாதுங்க. டாப் டு பாட்டம் எல்லா பொருளுமே இருக்கும், எல்லாமே தரமாகவும் இருக்குங்க. ஏ டு இசட். ஒரு கல்யாணத்துக்கு நம்ம ஜாமான் வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கட்டில் பீரோலேருந்து சின்ன சின்ன பொருள்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எனக்கு வீட்டுக்கு தேவையான வெசல்ஸ்லாம் மட்டும் இங்கே தாங்க வாங்குவேன். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க என்னென்ன எந்தெந்த ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த செட் வந்து நான் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வருது. இது வந்து 2145 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்துருச்சு பீடிங் பாட்டில்லாம், அதை தான் நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீடிங் பாட்டிலில் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பீடிங் பாட்டில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இடியாப்ப தட்டு வச்சுருந்தாங்க. என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் வந்துட்டு இடியாப்பம் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு அக்கா இடியாப்ப தட்டு நல்லாயிருக்கு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் இந்த கடையில் தான் வாங்கினேன். 3 ரேக் இருக்குது இதில். நான் வாங்கினது வந்து 6 ரேக் இருக்கும். இது நல்லாவே இருக்குது. இந்த சர்விங் பவுல் பார்த்தீங்கன்னா 475ங்க. கிளாஸ் லிட்டு இருக்குது. அண்ட் ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம பிடிச்சி தூக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க. அது இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பேஸ்கெட். இந்த பேஸ்கெட் வந்துட்டு நம்ம எந்த ஷேப்பில் ஒன்றா மடக்கி வச்சுக்க முடியும். இப்போ இந்த ஷேப்பில் இருக்கு இல்லையா, இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம்லாம் போட போகிறோன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு வந்து வேறு மாதிரி ஷேப்பில் வந்து போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படாத டைமில் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் பூண்டு இது மாதிரிலாம் போட போகிறோம், இல்லை ஃப்ரூட்ஸ்லாம் போட போகிறோன்னா இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 280 ருபீஸ். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சர்விங் பவுல்ஸ்லாம் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு மாடல். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 280 ருபீஸ். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ நான் வந்து பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மசாலா பாக்ஸ் தான். இதோட மூடி பார்த்திங்கன்னா கிளாஸில் கொடுத்துருக்கிறதுனால ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே என்ன வச்சுருக்கோன்னு நமக்கு ஈஸியாக தெரியும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 160 ருபீஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செராமிக் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்துட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருந்ததுங்க. கண்டிப்பாக வெளியில் விற்கிறதோட இதெல்லாம் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, ஆனால் குவாலிட்டியாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள் வாட்டர் பாட்டில்லாம். இதெல்லாம் வந்துட்டு ஃப்ளாஸ்க் மாதிரி மாடலில் இருக்கிறது. 275 ருபீஸுங்க. ரொம்பவே குவாலிட்டியாக ரொம்பவே நல்லா இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலெலாம் பார்த்தீங்கன்னா பித்தளை பொருள் வச்சுருந்தாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் பாட்டில்ஸ். காப்பர் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 465. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காப்பர் பாட்டில்ஸ் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருந்தது. இது பாருங்கள் காப்பர்லேயே வந்து ஜக்கு, இது 1485 ருபீஸ் இது. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க இது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமாட்சி அம்மன் விளக்குலாம் வச்சுருந்தாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லேயும் சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. முக்காளி, சொம்பு, நீர்மாட்டல் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விளக்குகள் தான். சாமிக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இங்கே இருந்தது. சின்ன விளக்குலேருந்து பெரிய விளக்கு வரைக்கும் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதம் வடிப்போம் இல்லையா, தவளை அந்த மாதிரி சின்ன சின்னது. இதெல்லாம் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் வடிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன குண்டாக இருந்தது. இந்த பாத்திரத்தோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180லேருந்து ஆரம்பிச்சுதுங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த ரோக்கு வந்தோம். அதுகில் பார்த்தீங்கன்னா நிறைய பித்தளை பாத்திரம்லாம் வச்சுருந்தாங்க. பித்தளை தவளைலாம் வச்சுருந்தாங்க. தண்ணிலாம் பிடிச்சி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் வந்துட்டு பித்தளை காப்பர்லாம் நிறையா வந்துட்டு அவேர்னஸ் வந்துருச்சு இல்லையா, நிறைய பேர் வீட்டில் வந்து பித்தளை காப்பர்லாம் வந்துட்டு நிறையாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சர்விங் பவுல் பார்த்தீங்கன்னா 245 ருபீஸ் வந்தது. நான் செராமிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் அது கிடையாது, அது பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது. ஸோ அதை நான் வந்துட்டு இப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பார்க்க போயிட்டேன். என்னக்கா நீங்கள் எங்கேயோ இருக்க வடலூருக்கு நாங்கள் ஏன் வரப்போகிறோம், இந்த கடையை பற்றி பார்த்து நாங்கள் என்னக்கா தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு தெரியுது. நான் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கடையை எதுக்கு நான் வந்து காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வடலூர், அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ராமலிங்க அடிகளார் நம்ம நாட்டிலே தமிழ் புக்கிலலாம் படிச்சிருப்போம் இல்லையா, அவரோட கோவில் வந்து இங்கே இருக்குது சபை, அதாவது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு இந்த கடை வந்து இருக்குது. இந்த மாதம் ஜான்வரி 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா தைப்பூசம். தைப்பூசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த ஊருக்கு வருவாங்க. நம்ம நாட்டில் நம்ம ஊர்லேயும் இருக்கட்டும் சரி, வெளி மாநிலத்துலேருந்தும் வராங்க, அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்தும் வராங்க. அவங்க வந்து இந்த கடைக்கு தான் வந்துட்டு நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்னென்ன மாதிரி பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு 2-3 பேருக்கு வந்து யூஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போடுறேன். கண்டிப்பாக வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்துட்டு எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கடவுள் சிலைகள், பித்தளை பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கோவில் போனோன்னா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாமி ரூமில் வச்சு வழிபடுவோம் இல்லையா, அதுக்காக நம்மளுக்கு வந்து இது வந்து யூஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கொட்டி வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பல் ஸ்டாண்டு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது, 1500-2000 அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டின்னர் செட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செம்பு பாத்திரங்கள்லாம் இங்கே நிறையாவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியை ஊற்றி வைக்கிற ஒரு செம்பு பாத்திரம் தான், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, 2900 ரூபான்னு நினைக்கிறேன். இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா பைப் வந்து போட்டுக்கலாம். நம்ம பைப் போட்டுட்டு கை விட்டு மொண்டு குடிக்காமல் அப்படியே நம்ம தண்ணி வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பிளேட் ஸ்டாண்டு தான். பிளேட் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா விலை கம்மியிலேருந்து அதிகம் வரைக்கும் இருந்தது. அதே மாதிரி பாத்திரம் கவுப்போம் இல்லையா கூடை மாதிரி, அந்த மாதிரி மாடலில் இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு பிளேட் மட்டும் கவுக்கிற மாதிரி, கீழே வந்து கிளாஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் நிறைய மாடல்ஸ் இருந்தது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இது வந்து ஒரு ஆயில் கேனுங்க, பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. இது வந்துட்டு கிளாஸ் கிடையாது, ஃபைபர் மெட்டீரியல் தான். இதிலே வந்துட்டு பெருசு சின்னது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இது கண்டிப்பாக வந்துட்டு கீழெலாம் போட்டால் உடையாது அப்படின்னு சொன்னாங்க, அதை நான் வந்து எனக்கு தெரியல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 155 ரூபாய். பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பித்தளை கரண்டிகள், அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல பாட்டிகள்லாம் அது. அதே மாதிரி ஹேண்ட் பேக்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மேலே இருக்க ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாமி படம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய சாமி சிலைகள்லாம் கிடைக்கும், அதாவது பித்தளையில் ரேடியமில் அந்த மாதிரி மண் சிலைகள்லாம் கூட நிறைய இங்கே கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டு ஜாமான், அந்த கல்யாணத்துக்கெலாம் வாங்கும் போது இந்த மாதிரி செட்டு செட்டாக வாங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான டாய்ஸுமே ஒரு செக்ஷனில் இருக்குது. மிக்சி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்ன வேணாலும் எல்லா கம்பெனி ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குங்க. நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். என்னடா இந்த கடைக்கு விளம்பரமானு நினைக்காதீங்க, கண்டிப்பாக இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. எனக்கு பிடிச்ச கடை, நான் வந்து அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற கடை, அதனால் சொல்லிவிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஜூஸ் கிளாஸஸ் தான், பார்க்கவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். வெளியில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் டிசைன்ஸில் இருக்குது. இது வந்து 6 கிளாஸும் சேர்ந்து 325 ரூபாய். இது பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பவுல் தான். இது வந்து ஸ்டாண்டு இருக்க மாதிரி, 3 ஸ்டாண்ட் இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து 595 ரூபாய் இதோட ப்ரைஸ் வந்து, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க பாத்திரம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது வந்து பிளாக் ஆனடைஸ்னு சொல்லுவாங்க, அதாவது இது அலுமினியம் தான். அலுமினியத்தையே வந்துட்டு எலக்ட்ரோ கெமிக்கலில் வந்து இதை பாத், அதாவது குளியல் ஊட்டி அதுக்கப்புறமா வந்து இதோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா திக்காக மாறிடும், ஆடாகிடும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரியே இது யூஸ் ஆகும்.
இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகாது. நம்ம எந்த மாதிரி ஸ்பூன் ஒன்றா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து சீக்கிரம் வந்து ஹீட் ஆகிடும், அதே மாதிரி ஹீட் வந்து சீக்கிரம் குறையாது, அதனால் நம்மளுக்கு சிலிண்டரும் சர்வ் பண்ணும். நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500. நீங்கள் வடலூர் வந்தால் கண்டிப்பாக இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.